அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திறனாய்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். திறனாய்வு வினாக்கள் இலக்கிய கலை அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி பார்க்கலாம். முதல் வினா, கலையாவது விரும்பிய விளைவை உண்டாக்கும் திறன் என்றவர் ஆபர்க்ரோமி. கலையாவது விரும்பிய விளைவை உண்டாக்கும் என்று கூறியவர் யாருன்னா ஆபர்க்ரோமி சொல்கிறாரு. ரெண்டாவது வினா, உணர்த்தும் ஆற்றல் இல்லையெனில் இலக்கியம் இல்லை என்று கூறியவர் யாருன்னா ஆபர்க்ரோமி. உணர்த்தக்கூடிய ஆற்றல் இல்லைனா அது இலக்கியமே கிடையாது அப்படின்னு சொன்னவர் ஆபர்க்ரோம்பி. மூன்றாவது வினா, படிப்போர்க்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம் உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் முறைப்படுத்தி எழுதுவது இலக்கியமாகும் என்று கூறியவர் யாருனா ஸ்டாபோர்டு ப்ரூக். படிப்போர்க்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம்முடைய உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் முறைப்படுத்தி எழுதுவது தான் இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாருனா ஸ்டாபோர்டு ப்ரூக். நான்காவது வினா, கவிதை இனிமை வாய்ந்ததும் பயனுடையதும் ஆகும் என்பது யாருடைய கருத்து? ஒரேசுவுடைய கருத்து. கவிதை இன்பம் வாய்ந்தது பயனுடையதாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் ஒரேசு என்ற அறிஞர் கூறியிருக்கிறார். ஐந்தாவது வினா, இவ்வுலகில் எதுவும் மற்றொன்றுக்கு ஈடாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கருதியவர் யானா இலியட். இந்த உலகத்தில் எதுவும் மற்றொன்றுக்கு இணையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாமே வேறு வேறு அப்படின்ற மாதிரி சொன்னவர் தான் இலியட். ஆறாவது வினா, கலையானது பயன்முறை கலை தூய தனிநிலை கலை என இரு வகை என கூறியவர் யாருனா ஆபர்க்ரோம்பி. கலை அப்படின்றது பயன்முறை கலை தூய தனிநிலை கலை என இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொன்னவர் ஆபர்க்ரோம்பி. இப்போ கலையை இரண்டு வகையாக கூறியவர் ஆபர்க்ரோம்பி. ஏழாவது வினா, உணர்த்துவதற்கு ஏற்ற சிறிய வடிவமே கலையாகும் என்றவர் யாருனா ஐயர் ரிச்சர்ட்ஸ். உணர்த்துவதற்கு ஏற்ற சிறிய வடிவமே கலையாகும் என்று கூறியவர் ஐயர் ரிச்சர்ட்ஸ். எட்டாவது வினா, ஆசிரியர் அனுபவத்தை மற்றொருவரின் உள்ளத்தில் முழுமையாக பதிவதற்கு ஏற்ற வடிவம்தான் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியருடைய அனுபவத்தை மற்றொருவருடைய உள்ளத்தில் முழுமையாக பதிவதற்கு ஏற்ற வடிவம் வெளிப்பாடு. ஒரு ஆசிரியர் என்ன நினைக்கிறாரோ அதையே படிக்கக்கூடிய வாசகனுடைய மனதிலையும் முழுமையாக பதிய வைக்கிறதுக்கு பேர் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவது வினா, கெதார்சின் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல். கெதார்சின் என்பது எம்மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல். பத்தாவது வினா, இலக்கிய கலைக்கு படைப்பாளன் படிப்போன் இந்த இரண்டு பேரோட மொழியும் இன்றியமையாதது அப்படின்னு சொன்னவர் ஆபர்க்ரோமி. இலக்கிய கலைக்கு படைப்பாளன் படிப்போன் ஆகிய இருவரோடு மொழியும் இன்றியமையாதது என்று கூறியவர் ஆபர்க்ரோம்பி. பதினொன்றாவது வினா, மதிப்புள்ள எல்லா நூல்களையும் அறிவியல் இலக்கியம் என இருவகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா வின்செஸ்டர். மதிப்புள்ள கலைகளை அறிவியல் இலக்கியம் என இருவகைப்படுத்தியவர் யாருன்னா வின்செஸ்டர். பனிரெண்டாவது வினா, சமயம் தத்துவம் இவற்றுக்கு ஈடாக கவிதையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறியவர் அர்னால்டு. கவிதைக்கும் தத்துவத்துக்கும் ஈடாக கவிதையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னவர் யாருன்னா அர்னால்டு. பதிமூன்றாவது வினா, கவிதை கவிதைக்காகவே அல்லது கலை கலைக்காகவே என்ற கொள்கை உடையவர் என வின்செஸ்டர். கவிதை கவிதைக்காக அல்லது கலை கலைக்காக என்று கூறியவர் வின்செஸ்டர். பதினான்காவது வினா, கலைகளில் சிறந்தது இசைக்கலை அப்படின்னு சொன்னவர் யாருனா வாட்டர் பேட்டர். கலைகளிலே சிறந்தது இசைக்கலை தான் அப்படின்னு சொன்னவர் வாட்டர் பேட்டர். பதினைந்தாவது வினா, இறக்க உணர்ச்சியும் அவல உணர்ச்சியும் இலக்கியத்திற்குரிய உயர்தர உணர்ச்சிகள் அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர். இரக்கத்தோடு இருக்கக்கூடிய உணர்ச்சி, அவலத்தை சொல்லக்கூடிய உணர்ச்சி, இந்த ரெண்டு உணர்ச்சியும் தான் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய உயர்தர உணர்ச்சிகள் அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர். பதினாறாவது வினா, ஒரு இலக்கியம் தன்னல உணர்ச்சிகளையும் உள்ளத்தை புண்படுத்தும் துன்ப உணர்ச்சிகளையும் தூண்டுதல் கூடாது அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர். ஒரு இலக்கியம் தன்னல உணர்ச்சிகளையும் உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய துன்ப உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடாது அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை இங்கே விளக்கியிருக்கிறாங்க. பதினேழாவது வினா, இலக்கியங்கள் நம்முள் உள் உணர்வை ஊட்டுவதற்கே உள்ளன, வேறொன்றுக்கும் அல்ல அப்படின்னு சொன்னவர் எமர்சன். இலக்கியங்கள் நம்ம உள்ளத்தில் உள்ளுணர்வை ஊட்டுவதற்காக தான் இருக்குது, வேறொன்றத்துக்கும் வேறொரு காரணத்துக்கும் இல்லை அப்படின்னு சொன்னவர் எமர்சன்.
பதினெட்டாவது வினா, தன்னல உணர்ச்சியும் பொறாமை சீற்றம் வெறுப்பு போன்ற துன்ப உணர்ச்சியும் நோயினுடைய அறிகுறி அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர். தன்னல உணர்ச்சி, பொறாமை, சீற்றம், வெறுப்பு இதெல்லாம் துன்ப உணர்ச்சிக்கான நோயின் அறிகுறிகள் அப்படின்னு சொன்னவர் யார்னா வின்செஸ்டர். 19. கெதார்சின் என்றால் மாஸ் அகற்றல் என்று கூறியவர் யார்னா பெர்னிஸ். கெதார்சின் என்ற சொல்லுக்கு மாஸ் அகற்றுதல் அப்படின்னு சொன்னவர் பெர்னிஸ். 21. வினா, அவலச்சுவையே தலையாய சுவை அப்படின்னு சொன்னவர் அரிஸ்டாட்டில். இருக்கிற சுவைகளிலே ரொம்ப முக்கியமான முதன்மையான சுவை எதுன்னா அவலச்சுவை அப்படின்னு சொன்னவர் அரிஸ்டாட்டில். அவலச்சுவையே தலையாய சுவை என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். 22. வினா, ரசம் மன்னன் என்று அழைக்கப்படும் சுவை எதுன்னா சிருங்காரம். ரசம் மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய சுவை சிருங்கார சுவை. 23. வினா, சுவைகளில் சிருங்கார சுவையே தலையாயது என்பது யாருடைய கொள்கைனா வடமொழியாளர்களுடைய கொள்கை. சுவைகளிலே சிருங்கார சுவை தான் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறவங்க வடமொழியாளர்கள். 24. வினா, உணர்ச்சிகள் இத்தனை என வரம்பிட்டு கூற முயல்வதும் வகைப்படுத்த முயல்வதும் தவறு அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர். இப்போ உணர்ச்சி அப்படின்றது படிப்போருடைய மனநிலையை பொறுத்தது. இதை வந்து இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு வரம்பிட்டு கூற முயல்வதும் வகைப்படுத்துவதும் தவறு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வின்செஸ்டர் சொல்லியிருக்காரு. 25. வினா, உணர்ச்சி பற்றி விளக்கம் கூறியவர் யாருன்னா ஐயர் ரிச்சர்ட்ஸ். உணர்ச்சி பற்றிய விளக்கம் சொன்னவர் ஐயர் ரிச்சர்ட்ஸ். இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம திறனாய்வு சார்ந்த 25 முக்கியமான வினாக்கள் பற்றி பார்த்தோம். இந்த வினாக்கள் கட்டாயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வினாக்களை பார்த்ததுக்கு நன்றி. மேலும் பல வினாக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்டோட லிங்க், அதாவது பிஜிடிஆர்பி ஃபுல் வீடியோஸ் நிறைய இருக்குது. யூனிட் வைஸ் நிறைய வீடியோக்கள் இருக்குது. உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனை நான் லிங்காக கொடுக்குறேன். பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.